மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கும் கூட்டணியினும் ஃபார்ம் ஆகல, ஏடிஎம்கேக்கும் கூட்டணியும் ஃபார்ம் ஆகல, திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கல, ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. பாஜகவும் அதிமுக தான் பரிதாப நிலையில இருக்காங்க. பாவம், தொகுதியெல்லாம் யார் யாருக்கு எத்தனை தொகுதி முடிச்சுட்டாங்க? ஒரு 3 தொகுதி தான் அவங்க வந்து காங்கிரஸ்ல பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் மேலிடத்துல கேட்டுக்கிட்டு வரணும். அதனால லேட்டு டெல்லி போய் அங்கேருந்து வரணும். அங்கே போனால் அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்காக மட்டும் உடனே கவனம் செலுத்த முடியாது. அதனால வந்து டெல்லிக்கு காவடி துப்புறதுனால தான் லேட்டு. மாநில தலைவர் முடிவு பண்ணிக்கிற மாதிரி அதிகாரத்தை கொடுத்துன்னா வச்சுங்க, 0.25% ஓட்டு உள்ள கட்சியெல்லாம் சேர்த்துட்டா மெகா கூட்டணியா, லெட்டர் படி கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டா பாமகவுக்கு உள்ளவே பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, ரெட்டை மாட்டு வண்டியில ஒரு மாடு இப்படி போகுது ஒரு மாடு இப்படி போகுது. ஆனாலும் அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அது அதிமுக கூட சேர்ந்தா அதுமே அமைச்சர் பதவி கிடைக்காது, பிஜேபி கூட சேர்ந்தா அமைச்சர் பதவி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அங்க அதை பேரம் பேசுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. வன்முறை அதிகமா இருக்கும் தேர்தல் நேரத்துல, இப்பவே வன்முறை அதிகமா இருக்கும். அதனால வந்து அதை கொஞ்சம் ஒரு கட்டமா ரெண்டு கட்டமா நடத்த மாட்டாங்க. 5 கட்டம், 6 கட்டம், 7 கட்டம் தான் போகும், அது இயல்பு அது. ஆனால் ஊபி பீகார் எதுக்கு 7 கட்டம்? அந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஆளை, அவங்க விரும்பின ஆளை நியமிச்சதுக்கு என்ன உண்டு, அது மாதிரி சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம போன முறை கூட திமுக ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு மிஷின் இருக்கிற பகுதியில் சுற்றி சுற்றி வந்தாங்க காவல் காக்கிறதுக்கு, ஏதாவது மோசடி நடந்துடும் அவ்வளோ அச்ச உணர்வு தேவையாது? தேவைதான், என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. இவ்வளவு பாதுகாத்துட்டு இருக்கும் போதே வந்து ஏதோ ஒரு டாக்ஸியில டிக்கியில வந்து ஓட்டு மிஷின் இருந்துச்சு, ஒரு டீ கடையில் ஓட்டு மிஷின் தேனியில போன மக்கள் இதில் மாதிரி இருந்துச்சுன்னு வெளில பிடிச்சாங்கல்ல, இப்படிங்க ஜெயிக்கும். அதாவது கொஞ்சமாக ஒரு லாஜிக் வேணுங்க. அது என்ன கருத்து கணிப்பு அது போட்டாங்க, அது யார் போட்டா கருத்து கணிப்புன்னு தெரியல. இப்படிலாம் ஒரு கருத்து கணிப்பு போடுறமே மக்கள் நம்மளை முட்டாள்னு நினைக்க மாட்டாங்களா, இல்லை நம்மளை முட்டாள்னு நினச்சிட்டானா இவன் நினைக்க மாட்டாங்களான்ற எண்ணமே இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநிறை உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இப்போது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, உடனடியாக ஒரு பரபரப்பு வந்துருச்சு தமிழ்நாட்டில். வந்து 3 நாளுக்குள்ளே வந்து நீ வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, கூட்டணிகளே வந்து இன்னும் முடிவாகலை, வேட்பாளர்களை வந்து திமுக கூட்டணி அறிவிக்கலை, இப்படியான ஒரு நெருக்கடியில் திடுதுப்புன்னு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்திருக்குது. திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சு என்பது போல் ஒரு தோற்றம் இருக்குல்ல, உண்மைதானா அது? திடீர்னு அறிவிச்சா சொல்ல முடியாது. நார்மலாகவே உங்களுக்கு வந்துட்டு மார்ச் முதல் வாரத்திலே அறிவிப்பாங்க, 15 தேதிக்குள்ளே அறிவிக்கிறது தான். அதனால் அது வந்து இன்னும் சொல்லப்போனால் 1-2 நாள் தாமதமாக தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நடுவில் ஒரு அருண்கோயல் ராஜினாமா பண்ணது, ஒரே ஒரு ஆள் தான் இருந்தது. அதாவது சின்ன அதுக்கு காரணங்கள் பின்னணியே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன் அவர் அருண்கோயல் ராஜினாமா பண்ணாருன்னா, பீகாரில் ஊபிலலாம் 7 கட்ட தேர்தல் அவருக்கு உடன்பாடு இல்லை. பங்கால் நார்மலாக எப்பவுமே 7 கட்ட தேர்தல் நடக்கும். இடதுசாரி கூட்டணிகள் வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட வன்முறை அதிகமாக இருக்கும் தேர்தல் நேரத்தில், எப்பவுமே வன்முறை அதிகமாக இருக்கும். அதனால வந்து அது கொஞ்சம் 1 கட்டமாக 2 கட்டமாக நடத்த மாட்டாங்க. 5 கட்டம், 6 கட்டம், 7 கட்டம் தான் போகும், அது இயல்பு அது. ஆனால் ஊபி பீகார் எதுக்கு 7 கட்டம்? அவங்களே ஆட்சியில் வர இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது 7 கட்ட தேர்தல் தேவையில்லை அப்படின்றது சொன்னதாகவும், அதுக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இல்லை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி, அதில் தான் கருத்து வேறுபாடுனால தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அவரே வந்து பாஜக ஆதரவாளர் தான் கோயல், அவருக்கே பொறுக்க முடியல தேவையில்லைன்ட்டு. ரொம்பவும் என்னதான் நம்ம ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, இதில் வந்து அரசியல் அழுத்தங்களுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு போகிறதா அப்படின்னு அவருக்கே மனசாட்சி அடங்க, அவருக்கே பொறுக்கல, பொறுக்காம தான் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அடுத்தது புதுசாக நியமிக்கப்பட்ட 2 பேர், அவர்கள் மீது விமர்சனங்கள் வருது. புதுசாக வந்தவங்க அப்புறம் அவங்களுக்கு வேண்டியவங்க தானே போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஞானேஸ்வர்னு ஒருத்தர்,
ராமர் கோயிலுக்கான கட்டத்துக்கான பொறுப்பாளர், ரொம்ப நம்பிக்கையானவர், ரொம்ப அவங்க அவங்களுக்கு நம்பிக்கையானவர், மோடிக்கு நம்பிக்கையானவர், பாஜக ரொம்ப நம்பிக்கையான, அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் அமித்ஷா துறையில தான் வேலை பார்த்தவர், உள்துறை அமைச்சகத்துல வேலை செஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனமே வந்து உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பளிச்சது, பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், மூணு பேரை வச்சு தான், மூணு பேர் இருந்து தான் அது பண்ணணும். அப்போதான் வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் ஒரு எதிர்கட்சி ஒன்று சொல்லுது, ஆளுங்கட்சி ஒருத்தர் சொல்கிறாங்க, பொதுவாக நீதிபதி இருப்பார், பொதுவான ஒருத்தர் நீதிபதி, அவர் யார் ஆதரிக்கிறாரோ ரெண்டு பேர் யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்கள நியமிக்கலான்றதுக்காக அவங்க சொன்னது நியாயமான இருக்கணும். அதனால் தேர்தல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, தேர்தல் ஆணையர் பொறுப்பு, நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒரு இதுன்ட்டு அது மாதிரி தீர்ப்பளித்தாங்க. உடனே மோடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்து அவர் தேவையில்லைன்னு தூக்கி வெளில போடுச்சு, தலைமை நீதி வெளில போடு, அவர் வேண்டாம், பிரதமர் யாராவது ஒரு அமைச்சரை கேபினெட் அமைச்சர் ஒருத்தரை நியமிச்சா போதும், பெரும்பான்மையில இவங்களே முடிவு பண்ணிக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் அவங்க மோடியும் இப்போ கேபினெட் அமைச்சரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஆளை, அவங்க விரும்பின ஆளை நியமிச்சதுக்கு என்ன உண்டு, அது மாதிரி சட்டத்திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு நீங்கள் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா 66 நாள் கழிச்சு தான் வந்து தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவரப்போகுது, June 4. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் தொடங்கி அது முடிஞ்சது பிறகு 45 நாள் கழிச்சு காத்திருந்து அதுக்கப்புறம் எப்பவுமே அப்படித்தான் நடக்குது, நமக்கு 1 மாசம் 1.5 மாசம் காத்திருந்து தான் இல்லை, இது கூட இல்லை, மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலுக்கே காத்திருந்தோங்க, அங்கே தேர்தல் நடக்குது, இங்கே தேர்தல் நடக்குது, ஏழு கட்டமாக தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலாம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ நமக்கு தேர்தல் நடக்கும்போது வெஸ்ட் பெங்காலுக்கு ஒன்றா நடந்தது சட்டப்பேரவை தேர்தல், அந்த 7 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இங்கேயும் எண்ணுவேன் நான், அது என்ன அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஓட்டு நெட்ட இப்போ திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அங்கே ஓட்டு உடனே வெஸ்ட்டு மாற்றி போட்டு போகிறாங்களா, அது கிடையாது, அது என்னமோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாநிலம் எண்ணிடுவாங்க, இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம், சம்மந்தமே இல்லை, இப்போ கூட இது வந்து ஒரு இது மக்களவை தேர்தல் எல்லாத்தையும் ஒன்றா தான் எண்ணணும், சட்டப்பேரவை தேர்தலுக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க, நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது, குறைந்தபட்சம் நம்மளுக்கு 3வது கட்டம் 4வது கட்டத்தில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் காத்திருக்கிற காலம் வச்சு குறவாக இருக்கும், ஓட்டு போட்டுட்டு அந்த ஓட்டு மிஷினை வந்து விடிய விடிய பாதுகாக்க வேண்டியிருக்கு, 45 நாள் பாதுகாக்கணும். ஆமாம், போன முறை கூட திமுக ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு மிஷின் இருக்கிற பகுதியில் சுற்றி சுற்றி வந்தாங்க காவல் காக்கிறதுக்கு, ஏதாவது மோசடி நடந்துடும், அவ்வளோ அச்ச உணர்வு தேவையாது, தேவை தான், என்ன வேணால் பண்ணுவாங்கல்ல, இவ்வளவு பாதுகாத்துட்டு இருக்கும் போதே வந்து ஏதோ ஒரு டாக்ஸியில் டிக்கியில் வந்து ஓட்டு மிஷின் இருந்துச்சு, ஒரு டீ கடையில் ஓட்டு மிஷின் இருந்து தேனியில் போன மக்கள் இதில் மாதிரி இருந்துச்சுன்னு வெளில பிடிச்சாங்கல்ல, அது எப்படி வந்துச்சு, ஸோ ஏதோ ஒன்று இருக்குது இதில் பிரச்சனை வந்து, அதனால வந்துட்டு பெட்டியே இருக்கும்போது பெட்டியை மாற்றிடுவாங்கன்ட்டுலாம் அப்போவே இருப்பாங்க, ஓட்டு சீட்டு போடும் பெட்டியை மாற்றிடுவாங்கன்ட்டு அப்போ காவல் காத்து, ஆமாம் காவல் காத்துட்டு இருப்பாங்க, அதனால அது வந்து அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, இந்த முதல் கட்ட தேர்தல் அப்படின்றது வருது, 2 கட்ட தேர்தல், 3 கட்ட, 5 கட்ட, 7 கட்டம் வரைக்கும் இருக்குது, இப்போ அது கூட சர்ச்சையாயிருக்குது. இப்போ முதல் கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் வந்து டெல்லி, பஞ்சாப், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள், இங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தலில் முடிச்சிடுறாங்க. அது என்ன இப்போ இங்கே மட்டும் ஒரே நேரத்தில் தேர்தலை முடிச்சிடுறது, பிற பகுதிகளில் வந்து 2 கட்டம் 3 கட்டம் வைக்கிறேன், என்ன காரணம்? பொதுவாக வந்து கொஞ்சம் அமைதியான இடங்கள்ல வந்து பிரச்சனை இல்லாத இடங்கள்ல 1 கட்டமாக வச்சிருவாங்க, ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ் நிறைய வேணும். ஆனால் விமர்சனம் வேற மாதிரி வருது, பிஜேபி செல்வாக்கு இல்லாத அது திட்டமிட்டதா அதுவும் அமைஞ்சுதான் தெரியல, பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லாத இடங்கள்லாம் முதல் கட்ட தேர்தல் நடந்துருது, தெலுங்கானா ஆந்திரா வரைக்கும் முதலுக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல், எங்கெல்லாம் செல்வாக்கு இல்லையோ அங்கெல்லாம் முதல் கட்ட தேர்தல் நடத்திடுறாங்க, இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது அங்கே பார்த்துக்கலான் இருக்காங்களோ என்னமோ, ஆனால் இப்போ ஏதாவது அவங்க அவங்க செல்வாக்குள்ள இடத்துல ஏதாவது இவங்க பிரச்சனை கோல்மால் பண்ணாங்கன்னு வச்சுங்க மற்ற இடத்துல உஷார் ஆகிடுவாங்க, அதனால் வந்துட்டு இப்போ இதை விட்டுட்டோம்னா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம வேலை பார்க்கறதுலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்களோ என்னமோ, இந்த பிரச்சாரங்களில் இங்கே உள்ளவங்களும் தலையீடு செய்வாங்க, கருத்து சொல்லுவாங்க, விவாதங்கள் வரும்னு நினைக்கிறாங்க, வரும் நினைக்கும், பேர் கடும் இருக்கலாம். இதில் 5 கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிராவில் வந்து அப்படி ஒன்றும் சட்ட சிக்கல் வரக்கூடிய பகுதி இல்லை, இப்போ ஜம்மு காஷ்மீராவது நீங்கள் சொல்லலாம், அங்கே வந்து வேறு பிரச்சனைகள் இருக்குது, 370 இவ்வளோ நாள் தேர்தல் நடத்தலை, மாநில தேர்தல் நடத்தலை, அங்கே வந்து 5 கட்ட தேர்தல், ஒரு சின்ன மாநிலம் ஜம்மு காஷ்மீர், அங்கே ஏன் அவ்வளோ, அங்கே வந்து இங்கே வேற நாங்கள் மாநிலத்தெல்லாம் ரெண்டாக பிரித்து எல்லாம் கொண்டு வரலாம், அங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லை அங்கே அமைதியை நிலவுதுன்றாங்களே, எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அங்க 5 கட்ட தேர்தல்ன்றதான் கேள்வி, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், இன்னும் பிரச்சனைக்குரிய இடம், அமைதி எல்லாம் ஒண்ணும் வந்துடலன்னு வச்சுக்கோங்க, ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றாரு மோடி, அங்க அமைதி நிலவுகிறது, காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியா வாழறாங்க அப்படின்னு சொல்றீங்க,
அதன் பிறகு எதுக்கு அங்கே அஞ்சு கட்ட தேர்தல் அந்த சின்ன மாநிலத்துக்கு? அப்போ என்ன தெரியுது, அமைதி நிலதுன்றது பொய். மகாராஷ்டிராவில் வந்து அங்கே ஒன்றும் பெரிய சட்ட சிக்கல்லாம் கிடையாது இல்லையா? அங்கே வந்து மாதிரி வன்முறை ஒன்றும் கிடையாது. அது என்ன மனசில் வச்சுக்கிட்டு அஞ்சு கட்ட தேர்தல் நடத்திருக்காங்கன்னு தெரியல. மற்ற எதிர்கட்சிகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பிஜேபி தங்களுடைய கை ஓங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ் ஒருவேளை அவங்க அஞ்சு கட்டமாக வச்சு ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் போய் மோடி ரோட் ஷோ நடத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தேர்தலில் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்கும் அங்கங்கே ஒரு ரோட் ஷோ நடத்தி கொஞ்சம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம்னு கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் மோடியை மையமாக வச்சு தான் தேர்தல் அவங்க எதிர்கொள்றாங்க. மோடியை மையமாக வச்சு தான் தேர்தல் எதிர்கொள்றாங்க. ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் இங்கே நாலு கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லி நாலு கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க. ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட்லாம் அவ்வளோ சிக்கலான பகுதியாக என்ன? இப்போ ஒடிசா வந்து அநேகமாக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அவர் பட்நாயக் கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று அவர் பட்நாயக் தான் ஜெயிக்க போகிறாரு. அதாவது இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு போயிட்டார் தமிழ்நாட்டுக்கு, மூணு நாள் தடவை வந்துட்டு போயிட்டார் மோடி. மறுபடியும் வராரு, மறுபடியும் வராரு. 19 கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்த போறாரு. அதுக்குள்ள அங்க வந்து நிறைய முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தடவை போகலாமோ எல்லாமே அதே தான். அதிகமான இடங்களுக்கு போய் அதிகமான முறை போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பா, அதிகமான கட்டங்கள் நாலு கட்டம் அஞ்சு கட்டம்னு வச்சுக்கிட்டு தான் அடிக்கடி போகலாம். ஒரே கட்டமா வச்சுட்டா அடிக்கடி பாதுகாப்பு எல்லாம் பிரச்சனை கிடையாது. மோடிக்காக தான் இது எல்லாமேயா? ஆமா ஆமா. அங்கன்னா ஒரிசால என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜார்க்கண்ட்ல என்ன சின்ன மாநிலம் அங்கே போயிட்டு இருக்கு. மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் தான் இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. ரொம்ப வருஷமா இவங்க தான் இருக்காங்க இருக்காங்க. அங்கே என்ன இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தமா? யாருமே ஜெயிச்சிருக்கிறாங்களே, இப்போ அப்புறம் அவங்களுக்கு அதுதான் அதுதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. சிந்தி பெல்ட்லேயே உங்களுக்கு அடி வாங்கும்ன்ற பயம் இருக்க தொட்டு தானே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்தி பெல்ட்ல அவங்க அடி வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடி வாங்க மாநில தேர்தல் வர மாதிரி இவங்க வந்து ரொம்ப எளிதாக வந்துட முடியாதுங்க. அப்படி சொல்றீங்க. ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்கள்ல அவங்க அடிச்சுட்டு வந்தாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கடைசி ரெண்டு நாள்ல கூட ட்ரெண்ட் மாறும். தேர்தலுக்கு முத நாள் கூட ட்ரெண்ட் மாறும். அதனால வந்து அங்க வந்து சட்டசபை தேர்தல் இது, இது மக்களவை தேர்தல். மோடி வேண்டான்னு நினைக்கலாம்ல. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, எவ்வளவு இப்ப நீங்க 100 ரூபா அந்த கேஸ் சிலிண்டர் குறைக்கிற, 2 ரூபா குறைக்கிறது கற்பூரி தாகூர் அறிவிக்கிறாரு, 100 ரூபா குறைக்கிறத வந்து மோடி அறிவிக்கிறாரு கேஸ் சிலிண்டருக்கு, டீசல் பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைக்கிறத அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அது எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு பண்ணுறது, நாங்கள் அதில் தலையிடலை, அரசுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அரசு எண்ணெய் நிறுவனங்கள் தான் அந்த விலையை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் அந்த எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிச்சிக்கலான்னு சொல்கிற அந்த கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நிர்ணயிப்போம் விலையை குறைப்போம், 60 ரூபா வித்த பெட்ரோல் 40 ரூபா குறை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துடும் சொல்லிவிட்டு 40 ரூபா விலை ஏற்றிட்டாங்க. 50 ரூபா அந்த டீசலில் 90 ரூபாய்க்கு, 60 ரூபா அந்த டீசல் 100 ரூபாய்க்கு மேலே ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 ரூபா நீங்கள் குறைக்கிறது நீங்கள் குறைக்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் மேலே பழி போட்டிங்களா? அது உண்மையா பொய்யா? குறைக்கிறது மட்டும் ஏற்றுனா எண்ணெய் நிறுவனம், குறைச்சா மோடி, குறைச்சா நத்தமா? இது நீங்கள் குறைக்காமல் இருந்தால் கூட அவன் மறந்து போயிருப்பான். நீங்கள் குறைக்க போய் தேர்தல் உடனே குறைக்கிறான்டா, தேர்தல் முடிஞ்சவனே திரும்ப ஏற்றிடுவான்டான்றான். விழிப்புணர்வு வந்துடும். விழிப்புணர்வு வந்துருது. நீங்க பேசாம இருந்தா கூட கம்மன் வந்துட்டு இருப்பான். நீங்க 100 ரூபா குறைச்சனே 800 ரூபா ஏத்திட்டு 100 ரூபா குறைக்கிறான். சரி, தேர்தலுக்கு முன்னாடி சிஐஏ வந்து அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே ஒரு நாள் முழுக்க பரபரப்பு, பெரிய விவாதம். அதுக்கப்புறம் அது பேசு பொருள் இல்லை. அப்போ என்னங்க, அவங்க அவங்களுடைய மிக முக்கியமான ஆயுதம் கடைசி நேரத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரம்மாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் செயலிழந்து போய்விட்டது அப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லையா? எதனால அவங்க ஏதோ செய்கிறாங்க. இந்த ராமர் கோயிலே பெரிய பிரம்மாஸ்திரமாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அது வேலை செய்யலையா? பெருசாக ஒன்றும் டேக்கப் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அந்த பாரத ரத்னா விருதை கொடுத்து அந்த கட்சி இந்த கட்சி அந்த ஜாதி ஓட்ட பிடிக்கலாம் இந்த ஜாதி ஓட்ட பிடிக்கலாம்னு சொல்லி இது வரைக்கும் இல்லாத அளவில் 4 பேருக்கு 5 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அதனால் வந்துட்டு அப்போ அது டேக்ஆப் ஆகலை, அதுவும் டேக்ஆப் ஆகலை. அதனால் இப்போ சிஏ கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஆனால் சிஏ வெஸ்ட் பெங்கால்ல தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்களே. தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இவர் ஏன் ரோட போறாரு? இல்லை, இப்போ 2019 அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து நாங்கள் வந்து இவங்களெல்லாம் வெளியேற்றுவோம், வங்க கடலை தூக்கி வீசுவோம், பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களெல்லாம் வெளியேற்றுவோம், இப்படி சொல்லி தான் வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க. 18 சீட் அடித்தாங்க. சொன்ன மாதிரி சிஏயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது தாக்கத்தை ஏற்படுத்துன்னு செய்யும். குடி வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்களுடைய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன என்சிஆரா அது வரும்போது தான் இவங்கெல்லாம் தூக்கி கூண்டுக்குள்ள அடைப்பாங்க. சிஏஏ என்ஆர்சி இந்த ரெண்டு இருக்குது. என்ஆர்சி வரும்போது தான் அவங்கள வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வரப்போகுது. சிஏஏ வந்து குடியுரிமை முதல்ல, இப்போ குடியுரிமை இல்லாதவங்களெல்லாம் என்ஆர்சி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கொண்டு போய் பட்டியல் அடைச்சிருவாங்க. இந்துக்கள் ஓட்டு கிடைக்குதுன்னா
முஸ்லீம் ஓட்டுகளும் எதிர்ப்பா திரும்பணும், மொத்தமா ஒட்டுமொத்தமா எதிர்ப்பா திரும்பும்ல, திரும்பும் தான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை வருது இல்ல, இப்ப சிபிஎம் காங்கிரஸ் தனியா நிக்க போகுது, மம்தா தனியா நிக்கிறாங்க, மோடி அவங்க தனியா நிக்கிற, பிஜேபி தனியா நிக்குது. அப்ப முஸ்லீம் ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் பிரியும் இல்ல, காங்கிரஸும் சிபிஎம்க்கும் போகும்ல, பிரியும் இல்ல, பலவீனம் முடியும்ல, பிரியத்து வாய்ப்பு இருக்கு. அது அங்க ஒன்னா நிக்காத பலவீனம் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி அங்க இல்ல, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பலவீனம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு மிக முக்கியமான ஏரியாவாக இருக்குது வெஸ்ட் பெங்கால். போன சட்டப்பேரவை தேர்தலே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், தீதி ஓ தீதின்லாம் பேசினாரு. 89 சீட் அடிச்சுட்டு இருந்தாங்களுங்க. ஆ, ஆட்சி பிடிக்க முடியல இல்ல. சரிதான், ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்தவங்க தானே அவங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தவங்க தான். 2014 தேர்தலில் எவ்வளவு 2 சீட் அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ண பிறகு தானே வந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. வளர்ச்சி தானா, இல்லைன்னு சொல்லல. சிபிஎம்க்கு அந்த இடம் இல்லை, காங்கிரஸ்க்கு அந்த இடம் இல்லை. அதன் பிறகு வந்து இப்ப இருக்கிற இப்ப ஓட்டு போறது மோடிக்கு, மோடி மத்தியில் வேணுமா வேணாமாங்கிறதுக்கு, அதுக்கு என்ன முடிவு பண்ண மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்கன்னு தான் பாக்கணும். சட்டப்பேரவை தேர்தலை வச்சு இதை முடிவு பண்ண முடியாது ரொம்ப. ஓகே, இப்ப எலக்ட்ரோல் பாண்டு இதை வந்து இந்தியா உடனே கையில் எடுத்துருக்காங்க, பெரிய அளவுல வந்து வசூல் ராஜா, தமிழ்நாட்டுல வசூல் ராஜா, அது ஒரு பெரிய சொல்றாங்க, மோடிக்கு பெரிய இடையூறு தான் அது. ஆனா ஒரு அறிவுஜீவிகள் மத்தியில தான் அது போய் சேர்ந்துருக்குது, சமூகத்துல போய் சேரலன்னு சொல்றாங்களே. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. தமிழ்நாட்டு நிலைமை வேற, வட இந்தியா வேற மாதிரி தானே இருக்குது. வட இந்தியா உண்மை தானே தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு போவாங்கல்ல, சும்மா இருப்பாங்களா? காங்கிரஸ் அதை செஞ்சிடும் நினைக்கிறீங்களா? செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. அமைப்பு பலம் இல்லைன்னு சொல்றாங்க. பிரச்சார மன்றத்துக்கு என்ன பெரிய அமைப்பு பலம் வேண்டியிருக்கு? இல்ல, கீழே வரைக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும்ல, நிர்வாகிகள் வேணும் கொண்டு போய் சேர்க்கணும். காங்கிரஸ் வந்து பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பெரிய வரைக்கும் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம். மொழிய எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ பிஜேபிக்கும் கூட்டணியினும் ஃபார்ம் ஆகலை, ஏடிஎம்கேக்கும் கூட்டணியினும் ஃபார்ம் ஆகலை, திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கலை, ஒரு குழப்பமான சூழல் இருக்குதோ? இல்லை இல்லை, திமுகவில் வந்து கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் 2-3 தொகுதிகள் வந்து உங்களுக்கா யாருக்கானன்றதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவு முடிச்சிட்டாங்களா? தொகுதியெல்லாம் யாராக இருக்கு, எத்தனை தொகுதி முடிச்சிட்டாங்க? ஒரு 3 தொகுதி தான் அவங்க வந்து காங்கிரஸில் பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் மேலிடத்துல கேட்டு வரணும். அதனால லேட்டு டெல்லி போய் அங்கேருந்து வரணும். அங்கே போனால் அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்காக மட்டும் உடனே கவனம் செலுத்த முடியாது. அதனால வந்து டெல்லிக்கு காவடி தூக்கத்தினால தான் லேட்டு. மாநில தலைவர் முடிவு பண்ணிக்கிற மாதிரி அதிகாரத்தை கொடுத்துன்னா வச்சுக்கோங்க, அது ஏற்கனவே கமல்நாத்தில் கொடுத்தா கவுத்துட்டாரு. போன சட்டசபை தேர்தலில் அவருக்கு கமல்நாத் ஃபுல் பவர் கொடுத்தாங்க, கவுத்துட்டாரு. அதனால நம்பி கொடுக்கவும் முடிய மாட்டேங்குது. அதனால வந்து அங்கே போய் ஒப்புதல் வாங்கணுங்கிறதுனால லேட்டாகுது. இங்கே ஆனால் இவங்க பாஜகவும் அதிமுக தான் பரிதாப நிலையில இருக்காங்க. பாவம், அதிமுகவுக்கு முடியல, ஆட்கள் வரல. ஆனா பிஜேபிக்கு அப்படி இல்லை, சில சில கட்சிகள்லாம் சேர்ந்துருச்சு. பாமக 0.25% ஓட்டு உள்ள கட்சி எல்லாம் சேர்த்துட்டு மெகா கூட்டணி, லெட்டர் பேட் கட்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். பாமக என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? சரி, இல்ல, ஜான் பாண்டியனுக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? பாரிவேந்தருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? கிராமத்துல போய் தேவநாதன் சொன்ன யாருக்கா பேர் தெரியுமா? ஆனா சரத்குமாருக்கு ஓரளவு ஓட்டு வங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. சரத்குமார் ஒரு ஆள் இருக்காரு கமலஹாசன் மாதிரி. கமலஹாசன் என்ன பெருசா ஓட்டு வந்துச்சு? ஜவஹர்லால் ஜெயிக்க முடிஞ்சதா? ஜெயிக்க முடியல, ஒரு 3% ஓட்டு வாங்கினார்ல. ஆமா, அவரே அதான். சரத்குமார்னா 1% ஓட்டு வருமா? அதே கஷ்டம். ஏங்க, ஒரு கட்சியை கொண்டு இணைக்கிறாரு, கூட்டணி கூட இல்லை அவரு, கட்சியை கொண்டு இணைக்கிறாரு. கட்சி கொண்டு இணைக்கும் போது உங்கள்கிட்ட இந்த பாதி பேர் வெளில போயிடுறானே, போறான்ல பிஜேபி வேண்டாம் அப்படின்னு போறான்ல. அப்படி இருக்கும்போது அது சொல்லாம போயிட்டாங்க. ஆலோசனை கூட்டம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, அங்க போய் நினைச்சிட்டாங்க. சொல்லாம ராத்திரி 2 மணிக்கு திடீர்னு மூச்சுக்கிட்டேன், பிஜேபியோட சேர்ந்துடலாமான்ட்டு ராதிகாவை எழுப்பி கேட்டேன். சேர்ந்துடலாமா, நீ எங்க சேர்ந்தாலும் சேர்ந்துக்கணும், அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி அவன் உடனே ராத்திரி 2 மணிக்கு அண்ணாமலைக்கு போன் போட்டேன். நாளைக்கு வாங்க சேர்ந்துக்கலாம்னாரு, போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு கட்சின்னு சொன்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் தானே பண்ணணும். சொன்னா போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஒரு முக்கியமான முடிவு, கட்சியை கழிச்சுட்டு இன்னொரு கட்சியில கொண்டு சேர்க்க போறீங்க. பொதுக்குழு கூட்டி தான் முடிவு, பொதுக்குழு செயற்குழு கூட்டிக்கு முடிவு எடுக்க வேண்டாமா? மனைவியை கேட்டுட்டு என்ன, மனைவியை கேட்க வேற யாரை கேட்க முடியாது, 2 மணிக்குன்றாரு அவரு, டென்ஷனா வர்றாரு. அதனால வந்துட்டு அது ஏதோ அங்க போய் சேரணும்னு முடிவு. அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன கண்டோம், பாமகவுக்கு உள்ளவே பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, ரெட்ட மாட்டு வண்டியில ஒரு மாடு இப்படி போகுது, ஒரு மாடு இப்படி போகுது. ராமதாஸ் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அன்புமணி வந்து எப்படியாவது பாஜக கூட்டணி சேர்ந்துட்டணும், ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிடணும். இந்த முறை பிஜேபி தான் ஆட்சி அமைக்கணும் அவர் நம்புறாரு. அதனால அதுல ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ராமதாஸ் வந்து கட்சியை டெவலப் பண்றதா முக்கியம், அதிமுக கூட சேர்ந்ததான் ஓரளவு ஏதாவது 1-2 சீட்டாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு, ஆனால் அதிமுக கூட சேருவோம்ட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு. அதுக்கு நடுவில் வந்துட்டு கட்சி தொண்டர் அந்த செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் வந்து அதிமுக தான் கூட்டணி போகணும்னு சொல்கிறாங்க.
நேற்று மாவட்ட செயலாளர் கூட ஆலோசனை கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க திடீர்னு. ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறதா சொன்னதை ரத்து பண்ணிட்டாங்க திடீர்னு. அவங்க பெரும்பான்மை சொல்லி அதை மீறி வேற முடிவை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. ஆலோசனை இல்லாம போய் சேருவாங்க பாருங்க. அப்படியா? மாவட்ட செயலாளர் அப்படி செஞ்சா கட்சிக்காரங்க ஒத்துழைக்க மாட்டாங்க இல்லையா? அது ஒரு சிக்கல் தானே? சிக்கல் தான். ஆனா இவரு என்ன பண்றது, சேர்ந்துட்டாரு, அவர் தான் இருந்தாகணும்னு இருப்பாங்க. ரெண்டு பேர் வெளில போவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மாற்ற, வேற ஒண்ணும் பெருசு. ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுங்களா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு சத்தம் போட்டாதான் குரல் ஏற்படும். ஒழிய கட்சி விட்டு வெளியில போனா செல்லாத காசு தான். கட்சி தலைவரா இருந்தார் தீரன், பேராசிரியர் தீரன் வெளியில போனார் கருத்தோட. பிங்க வர்க்கா தெரியுதா? எந்த கட்சியா இருந்தாலுங்க கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இருக்க, கட்சி விட்டு வெளியில போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஜெயிச்சு வந்ததுன்னு எம்ஜிஆர் ஒருத்தவர் தான். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. சரி, இப்போ பிஜேபி கூட கூட்டணி போனா ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு அமைச்சர் அதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ பாமக அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது ஏன் அதை விடணும்னு அன்புமணி நினைக்கிறது என்ன தவறு இருக்குது? அன்புமணி அதை விரும்பி அதுக்காக போய் பேரம் பேசணும்னு பேசுறாரு. அங்கே அது ஒன்றும் பிடி கொடுக்கல அமைச்சர் பதவிக்கெல்லாம். அதனால தான் அது அதுவாச்சும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அங்கே அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகலையா? அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் ஆகலை. ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபா எங்க நாத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும் எல்லாருக்கும் நாத்துல அவங்க? அதுவும் கன்ஃபார்ம் ஆகலையா? ஆமா, ஒன்னு நாளைக்கு ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சு வந்தா அமைச்சர் பதவி கொடுக்குறாம்பாங்க. ஜெயிக்காட்டி ஜெயிக்காட்டி அமைச்சர் பதவி கொடுக்க எனக்கு ராஜ்யசபா கொடுக்கணும்னு சொன்னா அப்போ செல்வாக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல பிஜேபி தரப்புல இருந்து. அப்ப ஏன் ஒரு பிஜேபியோட இவ்வளவு தூரம் போய் நிக்கிறாரு? ஏதாவது வாங்கணும், ஒரு அமைச்சர் ஆகணும்னு ஆசைதாங்க. சரி, ஓகே. இப்ப பாமக அவங்க வந்து ராமதாஸ் வந்து அதிமுகவிட்ட பேசுற பலரும் சொல்றது என்ன அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி சேரும்போது தான் கொங்கு பெல்ட்ல பாமகவோட ஓட்டு கவுண்டர் ஓட்டுன்னு ஓப்பனா வண்டியர் ஓட்டு கவுண்டர் ஓட்டு தான் இது வந்து சேரும்போது அவங்க ரெண்டு பக்கமே பலன் இருக்குது அப்படின்ற பொதுவா சொல்றாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்பு, கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இவ்வளவு இருந்தும் அன்புமணி அதை புறக்கணிக்கிறது கட்சிக்குள் அதிருப்தி ஏற்படுத்தாதா? அதிமுகவில் சேர்ந்தால் ஓரளவுக்கு ஓட் பேங்க் 2026 வரைக்கும் உத்தரவாதம்ன்றாங்க, ஓட் பேங்க் கூட இருக்கும்னு சொல்லி. ஒரு எடப்பாடிக்கு என்னன்னா, இப்போ இருக்கோ இல்லையோ இந்த கட்சியை உள்ள கூட்டு போட்டுட்டோம்னா இப்பவே 2026 தான் எடப்பாடிக்கு வந்து இலக்கு. தேவையில்லைன்றமா வந்து பாமக தேவைப்படும் அதிமுகவுக்கு. அதனால இப்பயோ கூட்டு வச்சு போன்ட்டு அதுக்காகத்தான் வந்து முதல்ல வந்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் கூட இப்போ 6 இது இவங்க பெல்ட்டில் கொடுக்குற ஒரு சீட்டு மட்டும் தென் மாவட்டத்தில் கொடுக்குறேன்றார். தேனியில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மீது 6 சீட்டும் இங்கே உங்கள் நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கான இடத்துல நீங்களே நின்றுட்டு அப்புறம் உங்களால் எங்களுக்கு என்ன பலன்? ஆமாம், அதான் கேட்டாங்க, அதான் பிரச்சனை, அதான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இப்போ இல்லாட்டி நம்ம சட்டசபை தேர்தலுக்கு தேவைப்படும் பாமக அப்படின்றது ஒத்துக்கிட்டார். ஆனாலும் அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்குது. அது அதிமுக கூட சேர்ந்தால் அமைச்சர் பதவி கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. பிஜேபி கூட சேர்ந்தால் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்கே அதை பேரம் பேசுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. எது படியுதுன்னு தெரியல. கட்சி நலனை விட தன்னுடைய நலன் முக்கியம்னு பாக்குறாரு. அப்படிதானே நீங்க சொல்ற பார்த்தா? அப்படிதான் இருக்கு, தன் நலனுக்கு தானே இருக்கு. அப்புறம் என்ன கட்சி நலன் அப்படி சொல்றீங்க? ஆமா, வேற என்ன இருக்கு அந்த கட்சியில? வேற என்ன, யாருக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க. ஏ, வன்னியர்களுக்கு பாதுகாப்பு அரண் அவங்க தான் சொல்றாங்க. பெண்கள் வந்து லவ் பண்ணி லவ் ஜிகாத் பண்ணிடாம பாத்துக்கிறதுக்கெல்லாம் இவங்க தான் காவல் காக்குறோம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, லவ் ஜிகாட்டாது, மண்ணாங்கட்டி ஜிகாட்டாது. அந்நியர் பெண்கள் பண்ணிட்டு போறாங்க. அந்நியர் பெண்கள் அந்நியருக்கு இல்லைன்னு பிரச்சாரமே பண்ணவங்க தானே. அப்ப ஜாதி கட்சியும் ஒத்துக்கிறீங்களா? அவங்க தான் சொல்றேன், வன்னியர் கட்சி தான் அது. வன்னியர் கட்சியும் ஒத்துக்கலையே? நாங்க பொதுவான எல்லாருக்காக தான் பேசுறோம்னா சொல்றாங்க. நாங்க வன்னியர் கட்சி ஜாதி கட்சி தான் சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி இவர் வந்து அதுக்கு பாதுகாப்பு அண்டையிருக்கு அரணா இருந்தா ஏன் வெற்றியில இருந்த வேல்முருகன் ஏன் வெளில போறாரு? அவருக்கு போதிய முக்கியத்துவம் தரல அப்படிங்கிற காரணம் இருந்திருக்கலாம் இல்லையா? இவங்க வந்து இந்த வன்னியர் அறக்கட்டளையே வந்து அவர் மனைவி பேர்ல அறக்கட்டளை மாத்திக்கிட்டாருல, மனைவி பேர்ல ஃபுல்லா மாத்திக்கிட்டு அந்த காலேஜ்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா, அல்லது அந்த கல்லூரியில வந்து வன்னியர்கள் மட்டுமே வந்து இலவசமா கொடுக்குறாங்களா, சீட்டு கொடுக்குறாங்களா? போராட்டம் நடத்தினதுனால ஒரு 108 ஜாதிகளை சேர்த்து மிகவும் பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு 20% இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தார். அதனால தான் வன்னியர்கள் வந்து படிச்சு மேலே வந்தாங்க. அது வன்னியர்களுக்கே தெரியும். அந்த ஓபி எம்பிசின்ற ஒரு பிரிவை உருவாக்கி 20% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுக்காமல் இருந்திருந்தா வன்னியர்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கவும் முடியாது. அவங்க பாவம், உண்மையிலே ரொம்ப பாவப்பட்டவர்கள் வன்னியர்கள். வந்து பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் ரொம்ப பின்பற்றவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் தென்னார்காடு மாவட்டமே பிற்பட்ட சமூகமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான வன்னியர்கள் கூலி, விவசாய கூலிகளாக இருந்தாங்க. இப்போதான் ஓரளவுக்கு படித்து மேலே வந்து கொஞ்சம் வளர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மகிழ்ச்சியான விஷயம். அதை வந்து 20% அவங்களுக்கு தனி ஒழு அவங்க அந்த சாலை மறியல் போராட்டம் நடத்துனாங்க பார்த்தீங்களா, எம்ஜிஆர் பீரியடில். அப்போ வந்து நான் தினமலரில் வேலை பார்த்தேன்.
அப்போ நான் தென்னார்காடு மாவட்டம், இங்கே எடிட்ரு இப்போ கிருஷ்ணமூர்த்தி, அவர் கூப்பிட்டு பேசினார். என்னப்பா உண்மையிலே அவங்க பிரச்சனை என்ன, இவ்வளோ பேர் போராட்டம் நடத்துகிறாங்களா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் அவங்க போராடுறது நியாயமான கோரிக்கை, அவங்க அந்த இடஒதுக்கீடு பலன் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை, இன்னும் கூலிகளாக இருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு தான் அவங்கள பற்றி எழுதுன்னு சொல்லி உள்ளபடி. அப்போ பாமக கிடையாது, வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கத்தை தினமலர் வந்து தீவிரமாக ஆதரிச்சுது. அவங்க கோரிக்கைன்ட்டு வன்னியர் வரலாறுலாம் எழுதுறோம் தினமலரில் வெளியிட்டோம், தீவிரமாக ஆதரிச்சுது. ராமதாசுடைய வளர்ச்சிக்கு தினமலர் ஒரு காரணம். அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் தினத்தந்திக்கும் இவங்களுக்கும் தினமலருக்கும் ஒரு தகராறு வந்தப்போ தினம் ஒரு அறிக்கை வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க தினமலருக்கு எதிராக தினத்தந்தியில், யாராவது ஒருத்தவங்கள்ட்ட தினமலர் தினம் ஒரு அறிக்கை. அப்போ நான் ராமதாஸ் சந்தித்தப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், ரொம்ப கடுமையான அறிக்கை. இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தால் ரத்தாறு ஓடி இருக்கும். கொண்டு வந்து ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்திகிட்ட கொடுத்தேன், பார்த்துட்டு பா பயங்கரமாக இருக்கப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ரொம்ப கடுமையாக இருக்குங்களேன்ட்டு, இருக்கட்டும் தம்பின்னு சொல்லிட்டாரு, மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் சொல்லி கொடுத்தாருன்னு. போட வேண்டாம்ப்பா வச்சுப்போம், போட்டோம்னா பெரிய சாதி கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போடலை. இப்போ நடுவில் ஒரு போலீஸ் அதிகாரி கூட போய் அவரை பார்த்து இது பிரச்சனையை தீர்த்து வைங்களேன்னு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு ஒரு டென்ஷனில் ஏற்றுட்டு இருந்து பத்திரிகைகளுக்குள்ளே மோதல்ன்றது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது அப்படின்னப்போ, யார் அவங்கள போய் கேளுங்க அறிக்கை, எங்களுக்கு அறிக்கை கொடுக்குற ஆள் இல்லையா, இந்த படித்து பாருங்கள் இந்த அறிக்கையை போட்டோன்னா என்ன ஆகும், பதட்டத்தை உருவாக்கக்கூடாதுன்னு போடாமல் வச்சுருக்கேன், அவங்க தான் போட்டு பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்த உடனே அந்த அதிகாரி படித்து பார்த்துட்டு ஐயோ நல்ல வேலை சார் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு கொடுத்து போயிட்டேன். பாமகவுடைய நிலைமை எப்படி இருக்குது, இழுபறியாக இருக்குது, ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அநேகமாக ரெண்டு மூணு நாளும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தேமுதிகவுக்கு என்ன பிரச்சனை, அவங்களும் கடந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே. இவங்க ரெண்டு பேரும் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னவங்களுக்கு மெகா கூட்டணி அமைக்கிற அளவுக்கு பெரிய கட்சிகள் எதுவுமே வரல. இப்போ இவங்களை விட்டா பார்த்தது யார், பாமக தேமுதிக ரெண்டு தான் ஓரளவுக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு கட்சி. சீமானும் வரமாட்டார் கூட்டணிக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன வந்துச்சு, ரெண்டு பக்கமும் டிமாண்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க, பேரம் எங்கே நல்லா படியுதோ அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலான்ட்டு, அதுதான் பிரச்சனை. ரெண்டு பேருமே பேட்லி நீடர் இல்லை. ஆனால் எல்லாருமே வந்து எம்பி தகுதி தனியாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏன் வர பண்ணது அவங்களுக்கு? யதார்த்தம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, 51% திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு கிடைக்கும்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. யார் சொல்ற அந்த கருத்து கணிப்பு யார் சொல்கிறேன்னா, 11% வைத்திருக்கிற பாஜக 5 ஜெயிக்கும், 19% வச்சிருக்கிற அதிமுக கூட்டணிக்கு 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஒன்றும் சிம்பிள் லாஜிக்குங்க. திமுக சாலிடா ஓட் பேங்க் இருக்கு, திமுக எதிர்ப்பு ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு மூணா பிரியுது, பிஜேபி அதிமுக சீமானு போகுது. மூணா பிரியும் பொழுது ஈஸியா திமுக வெற்றி பெற தர வேற வழியே இல்லைல்ல, அதான அரித்மெட்டிக்கு. ஆனா 5 பிஜேபி ஜெயிக்கும், 4 ஏடிஎம்கே ஜெயிக்கும் கணக்கு சொல்றாங்க. அவங்க போடுற கணக்கு லாஜிக்கா இருக்கா, 11% ஓட்டு வாங்கிட்டு 5 ஜெயிக்குமா, அந்த 5 இவங்க ஒரு 35% வாக்கு வச்சிருக்காங்க பாஜக கூட்டணிக்கு, ஒரு 5% 35% அப்போ ஒன்றும் அவங்க வாக்கெடுப்பு நடத்தினப்ப கருத்து கணிப்பு நடத்தினப்ப எந்த கூட்டணியும் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு 11% வாக்கு கிடைக்குது, 5 ஜெயிக்க முடியும் சொன்னால் அந்த 5 35% வாக்குகள் இருந்து மற்ற தொகுதியெல்லாம் 0.5%, 1%, 0% இருந்ததுன்னா ஜெயிக்கலாம். அப்படி எந்த தொகுதியிலாவது பிஜேபி 30% வாக்கு இருக்கா? கன்னியாகுமரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. கன்னியாகுமரி தான் ஏங்க போனதாக தோக்குறாங்க, திரும்ப பை எலெக்ஷன் ஏன் தோத்தாங்க, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்கல்ல, ஒரு பிஜேபி எம்பி போனால் மந்திரி பதவி கிடைக்கும்ல, ஏன் தோத்தார் பண்ணார் திரும்பவும் 2 30% வாக்கு இருந்தா? இப்போ வாய்ப்பு இல்லைன்றீங்க, அப்படிங்க ஜெயிக்கும். அதாவது கொஞ்சமாக ஒரு லாஜிக் ஒன்று, அது என்ன கருத்து கணிப்பு அது போட்டாங்க, அது யார் போட்டா கருத்து கணிப்புன்னு தெரியல. அதாவது இப்படிலாம் ஒரு கருத்து கணிப்பு போடுறமே மக்கள் நம்மளை முட்டாள்னு நினைக்க மாட்டாங்களா, இல்லை நம்மளை முட்டாள் நினச்சிட்டானா இவன் நினைக்க மாட்டாங்களான்ற எண்ணமே இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. திட்டமிட்டவங்களே செய்கிறாங்க அப்படின்றீங்க, ஒரு பொது கருத்தை உருவாக்க திணிப்பு தான், கருத்து கணிப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய தகவல்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீ, மக்கள் பரிசீலிக்கட்டும், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.